நம்ம பேபிகார்ன் 65 எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்களா, பேபிகார்ன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்களா, ரைஸ் ஃப்ளார். நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், அரிசி மாவு. இது கடலை மாவு, அடுத்து மைதா, ஓகேங்களா. அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு கிரீன் சில்லி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது லைம் ஜூஸு, ஃப்ரை பண்ண தேவையான ஆயிலு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடரு, சால்ட்டு, இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது நம்ம பேபிகார்ன் 65 எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேபிகார்ன் நம்ம எடுத்துக்கிறோம், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேபிகார்ன்ஸை நம்ம அதில் ஆட் பண்ண ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராம் ஃப்ளார், இது வந்து கடலை மாவு. நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ரைஸ் ஃப்ளாரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மைதா ஒரு 1 ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து கர்லிக் வந்து அதில் ஆட் பண்ணிடுறோம். நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர், நமக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சால்ட்டு சில்லி பவுடர் எல்லாமே செக் பண்ணிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆச்சு, இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி பேபிகார்ன் 65 ரெடி.